மார்க்கம் வந்து மனிதனுக்கு இயன்றதை செய்ய சொல்கிற காரணத்தினால் இத எந்த காலத்திலையும் மாற்ற தேவையில்லை என்பதை பார்த்தோம். அதேபோல ஒரு மதத்தை வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே அந்த மாதிரியான வாசல்களை எல்லாம் இஸ்லாம் அடைத்து விட்ட காரணத்தினால் இந்த மதம் தேவையில்லை இதை மாற்றணும் என்று இஸ்லாத்தை பற்றி சொல்ல முடியாது என்ற விவரத்தையும் பார்த்தோம். அதே போல வந்து மாயம் மந்திரம் தந்திரம் என்று சொல்லி மனிதர்களுக்கு இறைத்தன்மை இருப்பதாக கடவுள் தன்மை இருப்பதாக நினைத்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே அந்த வாசலையும் இஸ்லாம் வந்து அடைத்து விட்ட காரணத்தினால் இந்த மார்க்கத்தை வந்து எந்த காலத்தையும் மாற்ற தேவையில்லை. எவ்வளவு அறிவு வளர்ந்தாலும் எவ்வளவு முற்போக்கான சிந்தனைகள் உலகத்தில் வந்தாலும் அதையும் மிஞ்சக்கூடிய வகையில தான் இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். இந்த மந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் ஒரு நெருடலாக அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் நம்முடைய மார்க்க அறிஞர்களே வந்து அந்த ஒரு தவறான செய்தியை மக்கள் மத்தியில் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தினால ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னன்னா இறைவனை போல யாரும் இல்லைங்கிறீங்க, இறைவன் செயல்படுவதை போல யாரும் செயல்பட முடியாதுன்னு சொல்றீங்க, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சிகிறு வைக்கப்பட்டதாக உங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவங்களுக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்களே, சூனியம் வைக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய செயல் மாதிரி தானே, சூனியம் வைக்கிறதுனா கத்திய துண்டு குத்துறது கிடையாது, மண்ணில தட்டுறது கிடையாது, இவர் எங்கே இருப்பார் அவர் எங்கே இருப்பார், இவர் என்னமோ இங்க செய்வார் அங்க என்னமோ நடக்கும், இது யாருடைய செயல் மாதிரி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய செயல் மாதிரி இருக்கிறது. ஒரு சூனியக்காரன் என்பவன் எங்கேயே இருந்து கொண்டு யாருக்கோ என்னமோ செய்கிறான் அப்படின்னு நம்புறது வந்து பெரிய பேசிக்கு மாற்றம் ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நபிகள் நாயகத்துக்கே ஒரு யூதர் சூனியம் பண்ணி அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரு என்று உங்க மார்க்கத்தில் ஹதீஸ் நூல்கள்லாம் இருக்குது, மார்க் அறிஞர்கள்லாம் சொல்றாங்களே கேட்கிறாங்க. அவங்க சொல்ற மாதிரி சில நூல்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிகர் செஞ்சாங்க, அவங்க வந்து மனைவி இடத்துல சேராமலைய சேர்ந்ததாக நினைப்பார்கள், அந்த அளவுக்கு பாதிப்பு, எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அவங்க மனநிலையே பாதிக்கப்பட்டிருக்கான். அதாவது மனைவிட்டு சேராமையே சேர்ந்ததா நினைக்கிறதுங்கிறது ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை மறக்கலாம். இந்த தொப்பி எங்க வச்சேன், சாவி எங்க வச்சேன், அதை மறக்கலாம். மனைவியோட இல்லறம் நடத்தினதே நடக்கலங்கிறது, நடத்தாத நடத்தணும் நினைக்கிறதா இருந்தா டோட்டலாக அவங்க மூளை வந்து நெஞ்சிருக்கு அப்செட் ஆகிருந்தது அப்படிங்கிற மாதிரி புகாரில 5765 இந்த ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனைவிட்டு சேர்றதை விடுங்க, பல விஷயங்களை செய்யாத ஒன்றை செஞ்சதா நினைக்குவாங்க, செஞ்சதை செய்யலன்னு சொல்லிடுவாங்க, சாப்பிட்டு சாங்க சாப்பிட வைங்க, உதாரணமா சாப்பிட்டு விட்டு இன்னும் சாப்பாடு தரலையா அப்படின்னு கேட்பாங்கன்னா என்னது மனநிலை பாதிக்கப்பட்டிருச்சு, இப்படி பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி புகாரில் 5766 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு செய்யலன்னு சொல்லுவாங்க என்ற கருத்து புகாரில 2939 இருக்கிறது. இது மாதிரி பல ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா மேற்கத்திய உலகத்தவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க வந்து பெரிய கடவுளுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குங்கிறீங்க, மனிதன் மனிதன் தாங்கிறீங்க, உங்க நபியவே வந்து மந்திரத்தை வச்சு ஒருத்தன் புரட்டிப்பிட்டான்னு சொன்னா அப்ப இது எப்படி என்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாங்க. இது ஒரு அடிப்படையான விஷயம். இது சம்பந்தமா டீப்பா போனா மார்க்க மசாய அந்த தலைப்பு மாறிவிடும். இருந்தாலும் சுருக்கமாக அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னவென்று சொன்னால், குரான் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புகிறோம். அந்த வேதத்துக்கு மாற்றமில்லாம ஹதீசுகள் இருந்தா தான் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குரானோடவே மோதக்கூடிய வகையில ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அது ஒருத்தர் ரெண்டு பேர் அறிவிக்கதான் ஹதீஸ். குரான்ங்கிறது எல்லாரும் அறிவிக்கிறது. குரான் என்பது இதுதான் குரான் என்று எல்லா சஹாபாக்களும் அறிவிப்பாங்க, எல்லா தாபியன்களும் அறிவிப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து எல்லா தபா தாபின் அறிவிப்பாங்க, ஒட்டுமொத்த சமுதாயமே அதை குரான் என்று சொல்கிறது. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸ ஒரு அபு ஹுரைரா அறிவிப்பாரு, ஒரு ஆயிஷா அறிவிப்பாங்க, ஒரு அபுபக்கர் அறிவிப்பாங்க, ஒரே ஒரு ஆள் தான் அதுக்கு ரிப்போர்ட்டர். 1000 பேர் அறிவிக்கிறது குரான், ஒரே ஒரு ஆள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய, அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கலாம், அவருக்கு அவனுக்கு குறைவா செஞ்சிருக்கலாம், ஏதோ ஒன்னு புரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில குரானுக்கு மாற்றம் வந்தா தள்ளிடணும் என்று ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையில பாருங்க, குரான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிகர் வைக்கப்படல, முடியாது என்று ரெண்டு இடங்கள் அழுத்தம் திருத்தமா அல்லாஹ் சொல்றான். ஒரு இடம் என்ன சொல்றான்னு கேட்டா, 17வது அத்தியாயத்தில் 47-48 இந்த வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, நபியே இவர்கள் உம்மை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், அது ரகசியமா குசு குசுன்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் நச்சுவா ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? இன் தத்தவியோன இல்லா ரஜுலம் மசூரா, சிகுறு செய்யப்பட்ட ஆளை தான் நீங்க பின்பற்றுறீங்க. என்ன பேசுகிறாங்க அவங்களுக்குள்ள கூடி?
முஸ்லிம் அல்லாத அநியாயக்காரங்க எல்லாம் கூடி பேசுறாங்களா, இவருக்கு யார சூனியம் பண்ணிட்டாங்கப்பா, தூதருங்கிறார் உளர்றாரு, பசி வருதுங்கிறாரு, இவருக்கு யார என்ன பண்ணிட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, சிகர் வச்சுட்டாங்க, சிகர் வச்ச ஆளுகளை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ரகசியமாக சிலர் பேசிக்கொண்டார்களே அது எனக்கு தெரியும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அது என்ன செய்யறாங்க கேட்டா, உங்கூர் நபியை நீங்கள் சொல்லி சிந்தித்து பாருங்கள், கைபல் அரபுலக்கல் அம்சால் எப்படிப்பட்ட வர்ணனை உங்களுக்கு எதிராக சொல்கிறார்கள், பலல்லு அவர்கள் வழிகட்டு விட்டார்கள், பல எஸ்தீமன சபீலா அவங்க நேர்வழிக்கு வரவே மாட்டார்கள். யார பத்தி சொல்றான், உமக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக பேசிக்கொள்றாங்க, ரகசியமா பேசிட்டாங்க, அவங்க வந்து பேசுறதுக்கு தெரியும், அவன் வழிகட்டவன். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக ஒரு சாரார் பேசியதை அல்லாஹ் மறுத்திருக்கும் பொழுது வைக்கப்பட்டாங்கன்னு இப்படி அந்த செய்தி இப்படி ஆதாரப்பூர்வமா இருக்கு இஸ்லாத்துல. இன்னும் சொல்ல போனா இது கூலு வாலிமூன அநியாயக்காரங்க சொல்றாங்க, இந்த தத்தியோன இல்லாரஜிலும் மசூரா, சிகிர் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், சூனியம் வைக்கப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்றவன் யாரு, அநியாயக்காரன். அப்ப யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் வைக்கப்பட்டதாக சொல்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது அப்படி ஒரு செய்தி எந்த கிதாபில் வந்து நமக்கு என்ன, நம்ம குரான்ல அல்லாஹ் தெளிவாக இதுக்கு முரண் இல்லாத ஹதீஸ் தான் நம்ம ஏத்துக்கொள்ளணும், ஹதீஸ்களை பின்பற்றணும் கண்டிப்பாக. குரானோடு நேருக்கு நேர அல்லாஹ் என்ன சொல்றான், உனக்கு சிகிர் வைக்க இயலாது அப்படி சொல்றோம், அநியாயக்காரன் அவங்க ரகசியமா பேசுறது எனக்கு தெரியும் அப்படி சொன்னா வழிகேடன், அவன் நேர்வழிக்கு வரமாட்டான், ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த சிகிர் செஞ்சு மடக்கிட்டான்னு சொல்லும் போது அல்லாஹ் மாதிரி அவன் செயல்படுறான். இறைவன் எப்படி இருந்த இடத்துல இருந்து கொண்டே ஆகுண்டவன் ஆகுமோ, இங்க உட்கார்ந்து கையை முடக்குவான், காலை முடக்குவாங்க, ஒரு அறுவல் அறுவல் எடுத்து வெட்டுவான்னு சொல்லுங்க நம்பிக்கிறோம், கத்தியால குத்துவான்னு சொல்லுங்க நம்பிக்கிறோம், அது மனுஷன் செய்யற வேலை, இவன் ஒன்னும் செய்யாம அல்லா மாதிரி செயல்படுறான்னு ஒரு மந்திரவாதி நினைச்சீர்களேயானால் அது எப்படி சரியா வரும் என்று இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 25வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்கிறான், ஓ காலல் லாலிமூன அநியாயக்காரர்கள் சொல்லித் தருகிறார்கள், இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மசூரா, சிகர் வைக்கப்பட்டவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று, சூனியம் வைக்கப்பட்டவரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே வார்த்தை சொல்றான், கைபல் லரபூலக்கல் அம்சால், உனக்கு எப்படிப்பட்ட உதாரணம் சொல்கிறார்கள், உனக்கு போய் சூனியம் வைக்க இயலுமா, உனக்கு போய் சூனியம் வைக்கப்பட்டதா சொல்றாங்க, நீயே சிந்திச்சு பாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உனக்கு வைக்க இயலுமா, அப்படி வைக்கப்படுறவராக நான் இறை தூர தேர்ந்திருப்பேனா, உன்னையே சூனியம் வச்சு புரட்டிட்டான்னு சொன்னா அப்ப வகிய சந்தேகமா போயிருமே, குரான் சொன்னது கூட குறை சொல்லிருக்கலாமே, செஞ்சதை செய்யாம சொன்னா, செய்யாத செஞ்சதா சொன்னா, குரான்ல கூட குறை சொல்ல எவ்வளவு டவுட் அதை ஏற்படுத்தி விடும், அந்த மாதிரி நீ செய்வேனா, உனக்கு என்ன மாதிரி உதாரணம் காட்டுறாங்க, ரசூல்னா என்னன்னு விளங்க மாட்டாங்களா, அவ்வளவு அழுத்தத்தை வைத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பலல்லு இவர்கள் வழிகட்டு விட்டார்கள், யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டதா சொல்றாங்களோ அவன் அநியாயக்காரன், அவன் வழிகேட, நேர்வழிக்கு வரவே மாட்டான், அதை சொல்லிக் கொண்டவன் என்ன தௌஹீது பேசினாலும் பல எஸ்தத்தி உன செபிலா நேர்வழிக்கு வரும் அல்லாஹ் அப்படி தள்ளிட்டே போவான். யார் ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதா சொல்றாங்களோ இப்பவும் வழிகட்டு இருக்கிறான், நாளைக்காச்சும் வருவாங்க வரமாட்டேன், ஒன்னு ஒன்னா சட மாதிரி கீழே போயிட்டே இருப்பாங்க, கடைசியில் சுருக்கு வரைக்கும் சூனியக்காரன் அதை செய்வாங்க, மந்திரக்காரன் செய்வாங்க, அவர் ஜோசியக்காரன் செய்யறாங்க, அப்படி ஒன்னு ஒன்னா செஞ்சு அல்லாதான் எல்லாம் அல்லா கூட செயல்பட முடியும்னு வந்துடும், சிறுக்குல போய் முடிஞ்சிடும். இது ஒரு பேசிக் ரெண்டு வசனத்திலையும் இந்த ரெண்டு வசனம் போது கேள்வி கேளுங்க, அநியாயக்காரன் இப்படி சொல்லுவான் அல்லா சொல்லும் போது நீ ஏன்டா ரசூலுல்லாஹ் சிகர் செய்யப்பட்டதை ஏன்டா சொல்றேன்னு கேளுங்க, ஒண்ணு பெரிய ஆதாரம் வேண்டியதில்லை இந்த ரெண்டு வசனம் போதும். அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம், இதோட முக்கியமான ஒரு பாயிண்ட் அல்லா சொல்றான், சூனியத்துக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை வச்சிருக்கிறோம், நீங்கள் எளிமையானது ரெண்டு ரெண்டு பாயிண்ட் தான், இந்த ரெண்டு வசனத்தை யாபத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் இப்படி சொல்றானா இல்லையா, அநியாயக்காரன் சொல்றானா இல்லையா, வழிகட்டான் என்று சொல்றானா இல்லையா, அப்படி சொல்றான் நேர்வழிக்கு வரவே மாட்டான் என்று சொல்றானா இல்லையா, அப்புறம் நீ வந்து ரசூலுல்லாஹ் சூனியம் வச்சாங்கன்னு சொல்ற, அந்த செய்தி மிஸ்டேக்கா வந்திருக்கு, விட்டுட்டு போயிரு அவ்வளவுதான், குரானை விட்டு போயிட முடியுமா, அதை நம்பிட்டு குரானை பொய்யாக்க முடியுமா, அப்ப அது சரின்னு சொன்னீங்களா என்னவாயிரு, அப்ப குரான் வந்து பொய் சொல்றது சூனியக்காரன் சொன்னது அநியாயம் இல்ல, அது கரெக்ட் தான் ஆகுது. அடுத்து என்ன என்று கேட்டால், இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியத்தினால என்ன ஏற்படுச்சுங்கிறான், கை முடக்கணுச்சு கால் முடக்கச்சுன்னு சொல்லல, இப்படி ஆயிடுச்சுங்கிறான், மூளை குழம்பிருச்சுங்கிறான், அப்படின்னு சொல்றான். இந்த அரிய இந்த சூனியக்கார கூட்டங்கள்லாம் என்ன வாதங்களை வைக்கிறதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூளை குழம்பி விட்டார்கள், செஞ்சதை செய்யலை என்றார்கள், செய்யாத செஞ்சேன் என்று சொன்னார்கள், மனைவிட்ட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டது கூட உங்களுக்கு யாபம் இருக்காது, அது மாதிரி இந்த சமயத்தில் செய்யல குளிச்சு கூட துழவு கூட வச்சிருப்பாங்கல்ல, இவங்க சொல்ற வாதம் உண்மையா இருந்தா மனைவி கிட்ட சேர்ந்துட்டு சேரல நினைத்துட்டு போய் ஜமாத்தோடு கூட நடத்திருப்பாங்கல்ல, அது அர்த்தம் அடங்கி இருக்கிறது. அப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு மனநோயாளி தானே, இப்படி இருந்தால் அர்த்தம் என்ன, மனநோயாளி என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, இந்த செயலுக்கு என்னன்னு எந்த நிபுணத்திலும் கேளுங்க, ஒருத்தர் செஞ்சுட்டு செய்யலண்டா அவர் யாருங்கன்னு கேளுங்க,
செய்யாத செஞ்சேன்னு அவர் யாருன்னு போய் கேளுங்க. அல்லது மனைவி விட்டு இல்லறத்துல ஈடுபட்டு ஈடுபடவே இல்லைங்கிறாரு, அவரை பத்தி என்னன்னு கேளுங்க. மனது துணிபுடர்கள்ட்ட மருத்துவர்கிட்ட கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, அவரு ஆப்புல பாதியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுதான் அந்த வார்த்தையை சொல்லல அவங்க. ஆனா இவங்க இந்த விமர்சனத்தின் மூலம் அந்த தன்மையின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நிலையில் நிறுத்துகிறார்கள். அதுக்கெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, நபியே நீங்க சொல்லுங்க. அவன் ஒரு பக்கம் பைத்தியக்காரங்கிறான், யாரு எதிரி, எதிரிகள் ரசூல்லா பத்தி என்ன சொன்னா, மஜ்னூன் சொன்னான், சிறுக்கன் பைத்தியக்காரன் சொல்லுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிற மறுத்தான். ஏத்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவன் இன்னொரு வகையில சொல்றான், ஏத்துக்கிற மாட்டேன்றவனே சிறுக்கன் தான். ஏத்துக்கணும் ரசூலுல்லாஹி நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா மனநோயால போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்னா இவன் என்ன தான் சொல்றான், அதான் சொல்ல வர்றான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, கூல் நபி நீங்க சொல்லுங்கள், இன்னமா ஆயுளுக்கும் விவாகிதா, ஒரே ஒரு விஷயம் உனக்கு சொல்றாங்க, வா ஒரே ஒரு விஷயம் தான் உனக்கு எனக்குள்ள பேச்சு. அல்லாஹ் சொல்ல சொல்றான் என்ன விஷயம், அந்த கோமுல் இல்லாஹி மத்னா, அல்லாஹுக்கா வேண்டி ரெண்டு ரெண்டு பேரா வா, புராத ஒத்த ஒத்த ஆளா கூட வா, சும்ம தத்ஃபக்கரு, பிறகு சிந்தித்து பாரு, மாவி சாஹிபிக்கும் இன்ஜின்னா, உனது தோழராக வந்திருக்கிற எனக்கு எந்த பைத்தியமும் இல்லை என்று ஒவ்வொருத்தான் வந்து டெஸ்ட் பண்றா. அல்லாஹ் சொல்ல சொல்றான், ரெண்டு ரெண்டு பேராவா டெஸ்ட் பண்ணு, எனக்கு லூசா, நான் மனநோயாளியா, செஞ்சுட்டு செய்யலைங்கிறவனா, இதாண்டா உனக்கு எனக்கு பஞ்சாயத்து, எதுக்கு நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறியா, என்னுடைய மனநிலை குழம்பி விட்டது என்பது அவங்களுடைய வாதமா இருக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்ல சொல்றான், எந்தமே இந்த மதத்தை சொல்றவன் ஆன்மீகத்தில் தன்னை சோதனைக்கு உட்படுத்த மாட்டான், உளர்வாங்க, டெஸ்ட் பண்ணுவான மாட்டேன்றவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் ரசூலுல்லாஹ்க்கு, உங்களை மனநோயாளிகள் ஒவ்வொருத்தரையும் அவன் டெஸ்ட் பண்ண சொல்லு, மனநோயாளிக்கு என்னென்ன அறிவு இருக்கு, எந்த மருத்துவர் வேணாலும் கூட்டிட்டு வா, அந்த காலத்துல எந்த நிபுணர் வேணாலும் கூட்டிட்டு வா, நீனே உனக்கு தெரிஞ்ச என்ன கேள்வி வேணாலும் கேளு, ஒவ்வொரு ஆளா சிங்கிள் சிங்கிளாவா டபுள் டபுளாவா எப்படி வேணாலும் வாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றான், அந்த கோமுல் இல்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் எழுந்து நின்று, மசனா ரெண்டு ரெண்டு பேராவா, புறாத ஒவ்வொரு ஆளாவா, கூட்டமா வந்தா கூட எல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது, இவன் சரி கட்டிட்டு சொல்லுவாங்க. அதுதான் ஒருத்தர் விடாம அர்த்தம், என்ன அர்த்தம், ரெண்டு ரெண்டு பேரா வேண்டாம் வா, நூறு பேர் ஒன்னா சேர்ந்து ஒருத்தரா வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணு, ஒவ்வொருத்தரா வந்து எத்தனை கேள்வி கிடம்பு கேட்டுட்டு நான் கிறுக்கணும் பாரு. மாபி சாஹிபிக்கும் ஜின்னா, உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற எனக்கு பைத்தியம் இல்லை என்று சோதித்து பாத்துக்கிறேன், யார பாட்டு இருக்குங்கிற என்று நபிய பதில் சொல்லுங்க. எதை சேலஞ்ச் பண்றான், இன்ஹோ இல்லா நதியின் பயனை அதை அதாபின் சதீர், கடுமையான தண்டனையை எச்சரிக்கை வந்த ஒரு எச்சரிக்கையாளன் நான், நான் கிறுக்கேன் இல்ல என்று சோதித்து பாரு. எவன் இந்த சேலஞ்சு பண்ண இயலாது, எவன் வந்து என்ன எந்த வகையான டெஸ்ட் வந்தாலும் பண்ணிக்க, இந்த மாதிரி மந்திரம் செய்யணும் மாயம் செய்யறான டெஸ்ட் கூப்பிடுவோம் வருவான் பார்ப்போம், பாரு டெஸ்ட் பண்ணுவோம், நாங்க கேள்வி கேட்கிறோம் வாடா, அல்லது நிபுணர்கிட்ட கூட்டு போவோம் வாடா, அல்லது படித்தவர்கிட்ட கொண்டு போய் கேள்வி வைப்போம் வாடா, அந்த மாட்டேன்றவாங்க, பாமரர் ஏமாத்துவாங்க. அல்ல என்ன சொல்றான், என்ன டாபிக் மறுக்கணும், ஒவ்வொருத்தனா டெஸ்ட் பண்ணிக்க, கடுகளும் எனக்கு இருக்குத்தனம் கிடையாது இருக்குங்கிறான். இந்த ஹதீஸ் இந்த செய்தி பிரகாரம் என்ன இருந்திருக்கு, செஞ்சுட்டு செய்யலைங்கிறது இந்த டெஸ்ட்ல மாட்டிருமா இல்லையா. அல்ல சவால் விட சொன்னா என்ன அர்த்தம், ஒரு காலத்து நிரூபிக்க இயலாது, கடுகளவும் தடம் பொருளாம இருந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவனும் பிரச்சி விட முடியாது. அதனால வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சில புக்கில் வந்து இருந்தாலும், குர்ஆன் சொல்லக்கூடிய தெளிவான கட்டளை பிரகாரம் வழிகாட்டுதல் பிரகாரம் அப்படி கிடையாது. ரசூல்லாவுக்கு பைத்தியங்கிற கடுகளவு இருக்கிறது, சாதாரண மனுஷனுக்கு சில பேருக்கு மனநோய் மாதிரி இருப்பான, அந்த மாதிரியான சில தன்மைகள் கூட அவங்களுக்கு இருக்கவே இல்லை. அவ்வளவு தெளிவா அவ்வளவு சார்பா இருந்தாங்க. எந்த அளவுக்கு தெளிவா இருந்தார்கள் என்றால், எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் அவர்களை போய் சோதித்து பார்த்தாலும், எந்த வகையான சோதனை நடத்தினாலும், அவங்கள்ட்ட மனநோய் என்று சொல்ல முடியாது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், இப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடியவரை கொண்டே சோதனைக்கு உட்படுத்தினா மனநோய் சொல்லவே மாட்டானா, செஞ்சுட்டு செய்யலைங்கிறானையும் செய்யாம இருந்து செஞ்சேங்கிறவராலையும் கொண்டே கொடுத்தா சோதனையில ரிசல்ட் என்னவரே சொல்றான். 34வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதனால அந்த சிஹருங்கிற ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க என்ற சில விவரம் இல்லாதவர்கள், குர்ஆனுடைய கான்செப்ட் விளங்காதவர்கள் சொல்வார்களே, ஆனால் அது இஸ்லாத்தின் கருத்தாக ஆகாது. இதுக்காக நீங்க மார்க்கத்தை மாத்தணும் சொல்ல முடியாது. ஒருத்தர் சிகர் பண்ணைகளை இன்னும் சொல்ல போனா, இந்த சிகர் சிகர்னு பேசக்கூடியவர்கிட்ட நம்ம ஒன்று சொல்றோம், கேட்டா இப்படி ஒரு கேள்வி கேட்பார்கள், அதை ஒரு மடிக்கு விட்டு போயிருவாங்க, என்ன கேட்கிறோம், செய்ய முடியும் செய்ய பார்ப்போம், இதெல்லாம் ஒரு 14 பேர் கேட்பார்கள், அந்த டாபிக் வரும்போது பேசிக்கிடுவோம், இவனு தான் செஞ்சிருக்கீங்க, யாரு செஞ்சா சொல்றீங்க, நம்பிக்கை இருக்கு, ஏமாந்த பேர்கிட்ட போய் அவனை செஞ்ச அவனை செஞ்சங்கிறீங்க, எனக்கு செஞ்சு பார்ப்போம், உங்களுக்கு என்ன வேணுமா, முடி வேணுமா, காலடி மண்ணு வேணுமா, போட்டுக்கிற சட்டை வேணுமா, ஏதாவது பொருள் வேணும்ல வச்சு செய்யறதுக்கு, அப்படி என்ன வேணுன்னு தரணும் செய்ய பார்ப்போம்,
அதனால அப்படிலாம் ஒன்னு இருக்குமே. ஆனால் எவ்வளவு எத்தனை எதிரிகள் இருக்காங்க, ஒரு மந்திரவாதி வச்சு வீழ்த்திட்டு போயிட மாட்டாங்க. இப்ப கருணாநிதி பிடிக்காத ஜெயலலிதா, ஜெயலலிதா பிடிக்க கருணாநிதி, காங்கிரஸ் பிடிக்காத பிஜேபி, பிஜேபி காங்கிரஸ், இவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? இது ஈஸியா இருக்கு, தேர்தலும் ஒண்ணும் இல்ல. வேட்புமனு தாக்கல் பண்ணவன சிகர் பண்ணி காலி பண்ண கதை முடிஞ்சு போச்சா? பிரச்சாரத்தை பண்ண முடியாம ஆக்கி, செஞ்சதை மேடையில ஏறி, செஞ்சதை செய்யல ஆக்கி, செய்யாத செஞ்சேன்னு சொல்லி அப்படிலாம் நடந்திருக்கு உலகத்தில் எங்கேயாவது? ஒண்ணும் கிடையாது, அப்படி அப்படி ஒரு கான்செப்டே இல்ல. அதாவது ஒண்ணு கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் நம்பலாம், இந்த இருக்க செஞ்சு காட்டுறானுங்க அப்படின்னு நம்பலாம். எவனும் செஞ்சு காட்டுறதுல சிகர் செய்யறான், ஏமாத்தான் வாடா எங்கிட்ட செஞ்சு காட்டுறான், டெஸ்ட் பண்ணுவோம் மாட்டு ஓடி போயிடறான். அப்ப என்ன செட்டிங் பிராடு பொய்யின் விளங்குறது? அதனால நம்ம கண்ணு முன்னாடியும் பாக்கணும். அப்படி அந்த சக்தி மனசனுக்கு எல்லாம் கொடுக்கவே இல்லை. சூனியக்காரன கொலை பண்ணிட்டாங்கன்னு பேப்பர்ல வருது, அதான் அவனுடைய நிலைமை. சூனியக்காரன் கைது திண்டுக்கல் வருது பேப்பர்ல. நீ சூனியக்காரனை கைது பண்ற, அவன் சூனியம் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் ஆக்க வேண்டியதானே, கைது பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் ஆக வேண்டியதானே. சூனியக்காரன் போலீஸ் பிடிச்சு போறானா இல்லையா? சூனியக்காரன் ஜெயில இருக்கானா இல்லையா? இன்னும் சொல்ல போனா சீனாவுல சூனியக்காரனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஏன் மந்திரம் செஞ்சு அதை சீன பிரதமர் அவுட் ஆக வேண்டியதானே? அவ்வளவு பொய். இதெல்லாம் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. நல்லா ஒரு மாதிரி செயல்படுற எவனுக்கும் இருக்க முடியாது. இந்த ஒரு அடிப்படைக்கு மாத்தமா எந்த ஆதாரத்தை கொண்டாந்து வச்சாலும் சரி, இந்த ரெண்டுக்கு பதில் சொல்லு. இந்த ரெண்டுக்கு அநியாயக்காரனா சொல்லா சீர் வச்சதா சொல்லுவான், அவன் வழிகேட நேர் வழி பெறமாட்டான். இதுக்கு பதில் சொல்லு. எனக்கு பைத்தியம் இல்லைன்னு சவால் விட்டு, உலகத்துக்கு சவால் விட்டு ஒவ்வொருத்தனா டெஸ்ட் பண்றான்னு சொல்லி நிரூபிச்சாங்களே, அவங்களுக்கு பைத்தியம் எப்படி சொல்லுவேன்? அந்த வார்த்தையை நீ சொல்லல, அதைத்தான் சொல்ற. செஞ்சதை செய்யலன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். அதனால சூனியத்தை ரொம்ப உள்ள நுழைஞ்சு போக தேவையில்லை. இவ்வளவு போதும், இந்த மாதிரி கேட்பார்களே ஆனால் அதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பது நம்முடைய பதிலாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த வகையில பார்த்தாலும் அழகா மனிதன் ஏமாத்தக்கூடிய சூனியம் கூட உங்களை ஏமாத்த முடியாது. உனக்கு செய்வனை வச்சிருவேன், சூனியம் வச்சிருவேன், மந்திரம் வச்சிருவேன், மாயம் வச்சிருவேன், அதெல்லாம் வச்சுக்கடான்னு இருங்க. யாரு சொன்னாலும் என்ன செய்ய, இந்த மார்க்கத்தில் இடமே கிடையாது, அப்படி வைக்க முடியாது. அது பொய்யுங்கிறான். இன்னமா சனவு கைது சாகிரின், சூனியக்காரர் சூழ்ச்சிதான், உண்மை இல்லை. சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், அல்ல குரான்ல சொல்லி காட்டுறான். ஒரு ஆளுக்கு மெண்டலாகிதானே ஜெயிச்சிட்டான் அர்த்தமாவது, அவன் ஜெயிக்க மாட்டான் என்றெல்லாம் குரான்ல நிறைய இடங்கள்ல சூனியக்காரனை பத்தி சொல்லப்படுகிறது. இது விரிவாக நம்ம நூல்களில் விளக்கிறோம். குரானுடைய தமிழாக்கத்துல நபிகள் நாயகத்துக்கு சூனியம்ங்கிற தலைப்புல விரிவாக நினைஞ்சிருக்கிறோம், விளக்கிருக்கிறோம். இந்த வரக்கூடிய புதிய பதிப்புல இன்னும் கூடுதலான தகவல்கள்லாம் சேர்த்து அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிருக்கிறோம். இப்ப விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து சூனியம் செய்யப்பட்டதை வைத்துக் கொண்டு இந்த மார்க்கத்தை மாத்தணும்னு வாதாடாதீங்க. எங்க குரான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, எங்க மார்க்கம் ஒத்துக்கொள்ளவில்லை. யாரும் சூனியம் பண்ண இயலாது. மக்களை மூட நம்பிக்கையில வீழ்த்தி சூனியத்தை வச்சு ஏமாத்தக்கூடிய வகையில் இந்த மார்க்கம் இருந்தா தான் நீங்க அந்த வாதத்தை இழப்பலாம் என்பதற்காக மாத்திரம் இதை சொல்லி முடித்துக் கொள்வோம். அடுத்ததாக வந்து இப்ப அடிப்படை கொள்கைகள் அந்த மாதிரி இருக்கிறது. இது போக இஸ்லாத்துல மாற்றம் செய்யணும் என்று சொல்லக்கூடியவங்க பரவாயில்ல, இப்ப என்ன மேற்றங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க, எதை வச்சு எல்லாம் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறாங்க, கொச்சப்படுத்தல் என்ன விளங்குது, மாத்திரம் விளங்குது. இஸ்லாத்தை வந்து விமர்சனம் பண்ணுவதில் இருந்து இது சரியில்லை, இஸ்லாத்தினுடைய இந்த கொள்கை சரியில்லை, இது பிற்போக்கு, இது கொடுமை, இது அநியாயம், இது அக்கிரமம் என்றெல்லாம் சில விஷயங்களை பேசுகிறார்கள். அந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதுல அவங்களுடைய வாதம் தான் பொய்யா இருக்கே தவிர, இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொள்கையோ சட்டத்திட்டமோ அது தவறானதாக இருக்கவே இல்லை. அப்ப என்ன நூலை அவங்க எடுத்து வைக்கிறாங்க, குறிப்பாக எடுத்துக் கொள்வீர்களே நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்களை எடுத்து வைத்து இந்த காலத்தில் விமர்சிக்கிறார்களோ அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்ப மாறினது இஸ்லாமா இவங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இஸ்லாம் மாறினுச்சா, இப்படி சொல்லிக்கொண்டு இருந்தவர்கள் மாறினார்களா, அதை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுல முக்கியமா எடுத்துக்கொள்வது என்னன்னா, இப்ப பெண்களுடைய ஆடை விஷயத்தை பெரிய விஷயமா எடுப்பார்கள். நம்ம ஆளுக்கள் அந்த விஷயத்தை பேசக்கூடிய வெக்கி தலை குனிஞ்சு போன மாதிரி இருக்கும், அப்படி பேசுவாங்க. பேப்பர்ல எழுதுன எந்த பேப்பர் எடுத்தாலும் அதான் மேட்ரு. பெண்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள், போத்தி வைத்திருக்கிறார்கள், முக்காடிட்டு மறைத்து வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த சுதந்திரம் கொடுப்பது இல்லை, படிப்பது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு நினைச்சு செய்யறாங்க, பிரச்சாரம் பண்ணி. அப்ப இந்த இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் வந்து ஆண் பெண் என்று ரெண்டு பேர் இருக்கும் பொழுது ஒரு ஆணாதிக்க ஒரு சமுதாயமாக இருக்கிறது. பெண்களை வந்து ஒரு அவங்கள மூடி மறைத்து அவங்களை என்ன செய்யறது, கட்டுப்பெட்டிகளாக வைத்திருக்கிறது. இதை மாத்தத்தானே வேணும், இது கேட்கறோம், இதை மாத்தத்தானே வேணும். எதனால மாத்தணுங்கிறான், ஊர் உலகத்திலாம் அப்படி மாறி கிடக்கிறான்னு மாத்த சொல்றான். எதனால மாத்த சொல்றான், அமெரிக்கா பாருங்க இப்படியா இருக்கிறாங்க, லண்டனை பாருங்க, பிரான்ஸை பாருங்க, ஐரோப்பாவை பாருங்க, உலகத்தையெல்லாம் போய் பாருங்க, இந்த மாதிரியா போத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி எங்கே போயிட்டு இருக்கிறாங்க, ராணுவத்தில் இருக்கிறாங்க, அதுல போலீஸ்ல இருக்கிறாங்க, விமானம் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ரிக்ஷா ஓட்டுறாங்கன்னு எந்த சொல்லிட்டு இப்படி எல்லாம் எவ்வளவு செய்கிறார்கள். நீங்க எதற்கு இன்னமும் உங்களை அடைச்சி வைத்திருக்கிறீர்கள், கட்டுப்பட்டிகளா வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு வாதத்தை கிளப்பினவுடனே நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியாம விவரம் தெரியாத ஆளுக்க அப்படி கேட்கறாங்களே, எல்லாரும் நம்ம பெண்கள் அப்படி சுதந்திரம் இல்லாம இருக்காங்களே, அவங்க கேட்கணும். பெண்கள் கூட நல்லா
அவர் கேக்குறாரு இருக்காங்க பெண்கள் என்ன செய்றாங்க எங்களுக்கு பேச எல்லாம் மணிங்களா கேளுங்க இப்படி மார்க்க அறியாத சில ஆட்கள் என்ன செய்றாங்க இப்படிப்பட்டவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த பெண்களுடைய ஆடை சம்பந்தம் ஆடை என்ன ஆண்கள் அணிகிற ஆடையை போல பெண்கள் அணிய இதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது யாரையும் வந்து ஆண்களை மட்டும் ஆடை அணிய வேணாடா இஸ்லாம் சொல்லுது ஆண்களையும் ஆடை அணியத்தான் சொல்லுகிறது ஆண்கள் அணிகிற ஆடையை விட பெண்கள் கொஞ்சம் கூடுதலா அணியணும் இது இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன கூடுதலா அணியனு அவங்களுடைய முகம் தெரியலாம் அவங்களுடைய கை மணிக்கட்டு வரை உள்ள கைகள் தெரியலாம் மீதி உள்ள பகுதிகளும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த ரெண்டு வழி உலகத்துக்கு செயல்பட எடுக்க பிடிக்க கொடுக்க வாங்க கை வழியை தெரிய வேண்டி இருக்கிறது யாரு என்ன அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு முகம் தெரிய வேண்டி இருக்கிறது அப்பதான் யாருன்னு தெரியும் ஒரு ஆள் கடை வாங்கிட்டு போனாங்கன்னா யார் வாங்கிட்டு போனாலும் தெரியணுமா இல்லையா அவன் எங்க கடையில் வந்து கடை வாங்கிட்டு போயிட்டு யாரும் மூத்த முடியும் யாருன்னு எனக்கு தெரியும் பார்த்தா தானே இந்த கடை திருப்பி வசூல் பண்ண முடியும் அப்ப யாரு என்ன கொடுக்கல் வாங்கலாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு முகம் தெரிய வேண்டிய அவசியம் இந்த அவசியத்தை முன்னிட்டு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் முகம் தெரிகிற விதமாக வெளியில் வரலாம் வெளியில் அந்நிய ஆண்கள் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கலாம் அது விஷயம் வீட்டுக்குள்ள குடும்பத்தார் மத்தியில் இருக்கும் அந்த மாதிரி வேற வெளியில் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் வரக்கூடிய நேரத்தில் முகம் தெரியலாம் அது குற்றம் இல்லை அவங்களுடைய கை தெரியலாம் குற்றம் இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கிறார்கள் இதை நம்ம சொல்றோம்ல இதை வந்து என்ன செய்யறான்னு கேட்டா இது ஏன் சொல்றீங்க இதனுடைய தத்துவம் என்ன இதனுடைய நன்மை என்ன அப்படி பேசுறதை விட்டுட்டு உலகத்தோடு வந்து கம்பேர் பண்றோம் பார்த்தீர்களா அந்த பெண்கள் பாருங்க நினைச்சதுக்கு போறார்கள் நினைச்சதுக்கு வருகிறார்கள் இவங்க எல்லாம் இப்படிதான் காட்டுறாங்க தவிர இந்த கான்செப்ட் தவறுங்கிறியாப்ப சரிங்கிறியா அது பேசணுமா இல்லையா இதை ஒரு பெரிய பாரதூரமான ஒரு குற்றமாக சொல்லும் பொழுது இதனுடைய விஷயங்களை உள் விஷயங்களை விளங்காத நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் என்ன செய்யறாங்க ஏன் ஒரு கட்டுப்பாடு கேள்வி பதில் சொல்ல முடியலையே எல்லாம் சொல்லிட்டு நம்ம கடைப்பிடிப்போம் இருந்தாலும் ஆன்சர் இல்லைங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவரும் நம்ம சமூகத்தில் இருக்கிறார்கள் ஆனா உண்மையில யார் தலகுனியனு யார் தலகுனிஞ்சிட்டு இருக்கிறா யார் இந்த கேள்வியை எழுப்பினாங்களோ அவங்கதான் தலகுனிய வேண்டும் அவங்கதான் தலகுனிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப ஆணு பெண்ணு சமம் இதான் மெயின் அந்த கான்செப்ட் இதுல வருது ஆணு பெண்ணும் சமம் அப்படிங்கிறாங்க ஆணு பெண்ணும் சமம் என்று சொன்னா அது என்ன அர்த்தம் ஆணு பெண்ணு சமம்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா நீங்க ஆண் ஆதிக்கம் செய்யறீங்க ஆணு பெண்ணு சமம் தானே நீங்க ஆண் ஆதிக்கத்தை உடைச்சு பெண் ஆதிக்கம் நீங்க பண்ணுங்க பாப்போம் ஆண் ஆதிக்கம் பண்றீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆதிக்கம் பண்றீங்கன்னு சொல்ற நிலையில அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தமே என்ன ஆண் ஆதிக்கம் செய்கிறீர்கள்னா என்ன அர்த்தம் நீ பெண் ஆதிக்கம் பண்ணுவோம் பாப்போம் அப்ப பிசிக்கலா முடியல கோரிக்கை தான் வைக்கிறாங்க ஆண் ஆதிக்கம் பண்ணாதீங்க கொஞ்சம் விடுங்க அதான் அதுலதான் வளர்ந்தது தவிர வித்தியாசம் இருக்கு போய் தரப்ப இந்த வாதமே வருது ஆண் ஆதிக்கம் பண்றாங்க ஆண் ஆதிக்கம் பண்றாங்கன்னா கோரிக்கை நீ வைக்கிற அப்ப எல்லாம் சமமா இருந்தா என்ன செய்யணும் பெண்கள் இதே மாதிரி அவங்க அவங்க திமிரி அடிச்சுக்கிட்டு புருஷன் ரெண்டு அடிக்க போட்டு அது மாதிரி செய்யற மாதிரி காட்டுங்களை செய்யுங்க பாக்கலாம் அது இல்ல பார்த்தாலும் என்ன செய்யறது அவங்கள கோரிக்கை வைக்கிற மாதிரி தான் இந்த வாதமே இருக்கே தவிர வித்தியாசம் இருக்கிற அவங்களை ஒத்துக்கிறாங்க ஆணாதிக்கம் என்ற அந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக உடல் ரீதியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதை வந்து ஒத்துக்கொள்கிறார்கள் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ஆடையை மறைக்கிற விஷயம் உடல் கூறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இதை வழங்கிக் கொள்ளணும் உடல் மறைக்க சொல்றோம் உரிமையை மறைக்க சொல்லல உடலைத்தான் மறைக்க சொல்கிறோம் உடல்ல வந்து அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி மறைக்க சொல்கிறோம் எங்க மறைக்க தேவையில்லை அங்கெல்லாம் மறைக்க சொல்லல வீட்டுக்குள்ள மறைக்க சொல்லல இல்லற வாழ்க்கையில மறைக்க சொல்லல வெளியில் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் முகம் கையை தவிர மற்றவர் போல மறைக்க சொல்றமா இருந்தால் இதை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது உடல் கூறு என்ன செய்யுது அறிவியல் என்ன சொல்லுது உலக நடப்பு என்ன சொல்லுது இப்ப யாருக்கு வேணாலும் கேளுங்க இப்ப ஆண் பண்ணு சமங்கறியில் சரி நான் வந்து என் பையனை ஒரு டவுசர் மட்டும் போட்டு விளையாட அனுப்புவேன் உன் பொண்ணு அது மாதிரி அனுப்புவேன்னு கேளுங்க ஒரு அன்றைய வேறு போட்டு யார்கிட்ட முற்போக்கு பிற்போக்கு எல்லாத்தையுமே கேளுங்க பெண் உரிமை மாதிரி உரிமை எல்லாத்தையுமே கேளுங்க நான் என் பையனுக்கு ஒரு அன்றைய மட்டும் தான் போட்டு என்ன செய்வேன் விளையாட்டு அனுப்புவேன் நீ நான் அதை மட்டும் போட்டு அனுப்பிவிடு அப்ப நீங்க அது எப்படிங்க அதான் வித்தியாசம் இருக்குல்ல அது எப்படிங்க கேட்டா சமம் இப்ப என்ன ஆச்சுங்கிறேன் இவன் அந்த அண்டர்வேர் போட்டு அனுப்பிவிடலாமா இல்ல விளையாடுறதுக்கு ஒரு பொம்பளை எப்படி அனுப்ப முடியுமா அவங்களும் என்ன செய்யறாங்க அதாவது ஆணை விட பெண்கள் கூட மறைக்கணும் அவங்களும் சொல்றாங்க அந்த கூடுதல் எவ்வளவுதான் வித்தியாசம் நம்மளும் கூட அவனும் கூட நம்மளும் என்ன செய்யறோம் ஆணை விட பெண்ணு கூட மறைக்கணும் நம்ம சொல்றோம் அவனும் கூட தான் மறைக்கணுங்கிறான் அந்த கூடங்கிறது ஒரு ஜான ஒரு குளம் அலம் பஞ்சாயத்தை தவிர நீ சமன் சொல்ல காணுமே நீ சமம் சொல்ற என்ன செய்யணும் சமமா சொல்லு ரெண்டு பேரும் டவுசர் போட்டு போங்கன்னு சொல்லி பார்ப்போம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் ஒரு ரிசா தூக்குறான் மூட்டை தூக்குறான் அவன் எப்படி இருக்கிறான் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அந்த மாதிரி இருக்க முடியுமா வீட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யறீங்க முற்போக்கு பேசுறவங்க பிற்போக்கு பேசுறவங்க எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஆம்பளை வேலைக்கு போயிட்டு சட்டையும் கட்டி பணியினம் கட்டி இப்படி ஆயின் படுத்து கிடப்பான் அவன் படுத்து கிட சொல்லி பார்ப்போம் அண்ணன் முன்னாடி தங்கச்சி படுக்க முடியுமா அப்பனுக்கு முன்னாடி மகப்படுக்க முடியுமா படுத்து இருக்கிறாங்களா அப்ப என்ன மனுஷனுடைய உள் மனசு எங்க கேட்கணும்
ஒரு விஷயம் சரியா தவறா என்பது நம்ம மனசாட்சியில் கேட்க வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், டிரெஸ் கொடுத்தோம்னு உரிமை பரிச்ச மாதிரியும் பிற்போக்கு மாதிரியும் பேசுறீங்களப்பா. அப்ப நீங்களும் கொஞ்சம் படிக்கத்தானே செய்றீங்க. உங்க வாதப்படி பாத்தீங்கன்னா நாங்க படிக்க ரொம்ப படிச்சுட்டோம், நீங்க கொஞ்சம் படிக்கிறீங்கல்ல, மொத்தமா படிக்காம மட்டும் எங்கிட்ட வந்து கேளுங்க என்ன செய்யணும், எந்த கட்டுப்பாடு இல்ல, ஆம்பளை வரலாம் ஒரே மாதிரி டிரெஸ் தான், அது மாதிரி இருந்துக்க அப்படின்னு நீங்க சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட கேட்டா அது ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கும். அப்ப எல்லாருடைய உள் மனசும் சொல்லுகிறது, ஆம்பளை விட பொம்பளைங்க கொஞ்சம் கூட தான் மறைக்கணும், மறைக்கிச்சா தான் நல்லது, மறைக்கணும்னா பல பாரதமான விளைவு ஏற்படும், அருவறுப்பா இருக்கும், அல்லது பல விதமான தீமைகள் நடந்து போயிடும் என்று எல்லாருடைய மனசுக்கு தெரியற காரணத்தினாலதான் ஆம்பளைய முற்போக்கு பெண்ணுரிமைன்னு பேசக்கூடியவர்கள் உட்பட அவங்க என்ன செய்யறது இல்ல, அந்த மாதிரி இதை வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்க பாக்குறீங்க இந்த மாதர் சங்கங்கள் இருக்கிறாங்க, இருக்கிறதா பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்றாங்க. இந்த பெண்ணுரிமை கூட என்ன தெரியுமா, ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இந்த பெண்ணுரிமைங்கிறது தான். ஒரு பொம்பளை திருடி விட்டான்னு வைங்களேன், ஆம்பளை திருடினா பிடிச்சிருப்போம் சும்மா இருப்பாள்வோம், பொம்பளை திருடி விட்டா பெண்ணை இப்படி செய்யலாமா, திருடினதுக்காக பிடிச்சா கூட பெண்ணுரிமையா, எதுக்கு விபச்சாரம் பண்றதுக்கு பிடிச்சோம்னா ஆம்பளைய பிடிச்சாலும் பொம்பளைய குடிச்சாலும் நியாய பேசிட்டு போகணும். இவன் என்ன செய்வான்னு கேட்டா ஆண்களை கொலைக்கேசில கைது பண்ணா ஆணை இப்படி செய்யலாமா கேட்க மாட்டாங்க. ஒரு பொம்பளைய கொலைக்கேசில பிடிச்சானு ஒரு பெண்ணை ஒரு கொலைக்கேசில் கைது செய்யலாமா, ஏன் கொலை செஞ்சாலும் கேட்க மாட்டேங்கிறான். பெண்களை இப்படி பொம்பளை லஞ்சம் வாங்கிட்டான்னு வைங்களேன், பேசணும்னு வைங்கள, நான் ஒரு பெண் என்ற காரணத்தினால் என்னை பேசுகிறார்கள், பெண்ணுன்னு சொன்ன அதுக்காக பேசுறான், லஞ்சத்துக்கு பேசுறான், பெண்ணுக்கு பேசுறானா, நீ லஞ்சம் வாங்கினதுனால உன்னை விமர்சனம் பண்ணுனா லஞ்சத்துக்கு நீ ஆன்சர் பண்ணணுமே தவிர நான் பெண் என்பதால் இப்படி பேசுகிறார்கள். இப்படி இந்த பெண் என்ற வார்த்தையை சொல்லி பாதுகாப்புக்கு என்ன செய்யறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. ஸ்டேஷன்ல கூட்டி போய் ஆம்பளை கூட்டி விசாரிக்கணும், பொம்பளை கூட்டி போனா அது எப்படி பொம்பளை கூட்டி விசாரிப்பார், திருட்டு போயிருக்குது சமம்ங்கிற என் வீட்டு பொருள் தெரியுது, அப்துல்லா திருடுனா அவனை கூட்டிட்டு போயிடுற, பாத்திமா திருடுனா கூட்டிட்டு போக கூடாதுங்கிற, இது என்னங்கிற திருட்டு தான் நடந்திருக்கு, யாருக்கு கண்டுபிடிக்கணும்ல. அப்ப வந்து ஸ்டேஷன் கூட்டிட்டு சொல்றேன், ஸ்டேஷனை கூட்டிட்டு போக கூட நானும் ஒத்துக்கிறேன், ஆண்கள் இருக்கிற இடத்துல மிஸ்டேக் நடந்தும் இவர்களால் ஏத்துக்கலாமா, இவங்க என்ன சொல்லுன, தப்பு செஞ்சு ஆணையும் கூட்டிட்டு பண்ணி சமம் அப்படி சொல்லு, அப்ப ஆம்புலன்ஸ் சாராயம் வித்தா எந்த கேஸ் போறே அதை பொம்பளைக்கும் விடு அப்படித்தான செய்யணும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த பெண்ணுரிமை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பெண்மையை வந்து தப்பு செய்கிற பெண்களை பாதுகாப்பதற்கு பெண் என்பதற்காக இப்படி செய்கிறார்கள், பெண் என்பதற்காக இப்படி செய்கிறார்கள். இந்த புலாந்த வீடு பொம்பளை அவன் இந்த நிறைய ஆளுக்கெல்லாம் கொலை பண்ணி நக்சலைட் ஆயிருந்து காட்டில் இருந்து அந்த மாதிரி இருந்தா அவளை கைது பண்ணிவிட்டாங்கன்னா அதுக்கு போட்ட பெண்ணுரிமை இயக்கங்களை பார்க்கணுமே, ஒரு பெண்ணை பிடித்து வைப்பதா, சிறையில் அடைப்பதா, அவரை விசாரணையில் எடுப்பதா, பொம்புளைங்கிறதா எடுத்தான், அவ எத்தனை பேரை கொலை பண்ணிருக்காங்கிறதா தான் எடுத்துட்டு போனா, ஒரு ஆம்பளை இருக்கும்போது சும்மா இருக்கிற ஆளுக்கு பொம்பளைய கைது பண்ணா மட்டும் என்ன செய்யறது, ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா அவங்க ஒரு அறியாமையில் இருந்து கொண்டோ அல்லது வேண்டும் என்று ஒரு மனமுரண்டாக இந்த வாதத்தை வைக்கிறார்கள். அதனால நம்ம என்ன விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், உடற்கூறு ரீதியாக ஒரு ஆணுடைய உடலை விட பெண்ணுடைய உடல் ஆணை ஈர்க்கும், இதுதான் யதார்த்தம், இதுதான் விஞ்ஞானம், இதுதான் மருத்துவம், இதுதான் அறிவியல், இதுதான் அனுபவம். என்ன அனுபவம், ஒரு ஆம்பளை என்ன மாதிரி போட்டுட்டு இருந்தாலும் அதை பார்த்து ஒரு பெண் ஈர்க்கப்படுவதை விட ஒரு பொம்பளை ஒரு மாதிரியா டிரெஸ் போட்டாலே ஆனால் ஆண்கள் ஈர்க்கப்படுவார்களா இல்லையா, யார்கிட்ட வேண்டாலும் கேளு, நீ ஈர்க்கப்பட்டிருக்கா இல்லையா, இந்த பெண்ணுரிமை பேச மாட்டேன் கேளுங்க, நீ ஈர்க்கப்படுறியா இல்லையா, ஒரு மாதிரி ஒரு பொண்ணு ஒரு டிரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உன்னை அறியாம ஒரு சலனம் ஏற்படுதா இல்லையா, ஆம்பளை என்ன மாதிரி டிரெஸ் பண்ணிட்டு போனாலும் அப்படி ஒரு சலனம் ஏற்பட செய்யுது, பெண்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படாது, அது தாம்பத்தியத்தில் குறை இருந்து குடும்ப வாழ்க்கை கசந்து போன சில பேர் வந்தால் அப்படி என்ன செய்யலாம், வேறு பக்கம் நாடி இருக்கலாமே தவிர பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி எல்லாம் லைக் பண்ண மாட்டார்கள் பெண்களுடைய தன்மை. அப்ப பெண்கள்ட்ட தான் அந்த உடல் ரீதியாக கவரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது, அந்த கவரக்கூடிய அம்சங்களை வெளிப்படையாக காட்டக்கூடிய நேரத்தில் அவன் பார்த்து ரசிப்பான், வேற மாதிரி தப்பான சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்கள வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபடுத்துவான், அதையும் முடிஞ்சு காட்டி கொடுத்துடக்கூடாது என்பதற்காக கொலையும் பண்ணிடுவான். இதெல்லாம் செய்வதற்கு எது காரணமா இருக்கிறது, இந்த மாதிரி ஆடைகள்லாம் காரணமா இருக்கிறது என்று நம்ம சொல்லுகிறோம். இது விஞ்ஞானத்தில் உள்ளதா இல்லையா, நீ அறிவு ரீதி நீ அறிவுஜீவின்னு சொல்லிக்கொண்டு விஞ்ஞானி என்று சொல்லிக்கொண்டு படித்தவன் என்று சொல்லிக்கொண்டு பெரிய சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்லிக்கொண்டு பெண்ணுரிமைக்கு பாடுபடக்கூடிய சொல்லிக்கொண்டு இதை கூடாதுன்னு சொல்றிய, அப்ப சோதனை பண்ணுவோம், என்ன சோதனை பண்ணுவோம், ஆண் பெண் இந்த ஆடை அமைப்புனால வந்து பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா, பெண்கள் குறைவாக ஆடை அணிந்தால் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா அதை பத்தி பேசுவோம், உன் விளைவுகளை வச்சு பேசுவோம், அல்லது மெடிக்கல் ரீதியா விஞ்ஞான ரீதியா ஒரு டெஸ்ட் கூட பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், ஒரு நூறு ஆம்பளை நிப்பாட்டி வச்சிருங்க, ஒருத்தனை அந்த ஒருத்தன் இல்ல ஒரு நூறு பேர் நல்ல இளைஞரை நிப்பாட்டி வைங்க,
ஒரு 25 35 வயசு நிப்பாட்டுங்க. ஒரு பொம்பளை என்ன செய்யுங்க, ஒரு டூ பீஸ் அப்படி போக சொல்லுங்க. இவன் பாக்குற மாதிரி நல்ல அழகா கவர்ச்சியான ஒரு பொம்பளை என்ன செய்யுங்க பார்க்க சொல்லுங்க. அப்ப அதுக்கு அந்த நேரத்திலும் அதுக்கு பிறகு இவன் ரெஸ்ட் பண்ணுங்க. இவன்கிட்ட என்னென்ன ஏற்பட்டிருக்கிறது, இவனுடைய பாடியில என்னென்ன மாதிரி எல்லாம் கசிவு ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன பிரச்சனை இருக்கு, இவனை செய்யுங்க. 100 ரெஸ்ட் பண்ணி பாருங்க என்ன இருக்கு. அதுல 95 பேர் ஏதாவது பாதிக்கப்பட்டிருமா, இல்ல இல்ல அதை பார்த்து விட்டு ஒரு 5 பேர் இருப்பான். 95 பேர் என்ன செய்வான் கேட்டா, அவ போறதை பார்த்த காரணத்தினால் ஹார்மோன் தூண்டப்பட்டு அவனுடைய அந்த இதய துடிப்பை நீங்க மானிட்டர்ல பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும், ரொம்ப அழகாவும் கவர்ச்சியாகவும் டூ பீஸ் போய்கிட்டு இருந்தா நீங்க அதை பார்க்கும் பொழுது மானிட்டர் காட்டும், குதிக்கும் இது அந்த இதய துடிப்பு, பிரஷர் காட்டும். மெடிக்கல் இதே பேசணுமா இல்லையா, விஞ்ஞான ரீதியாக நீங்க பேசினா தான் ஒத்துக்கொள்ள முடியும். அவ நாங்க இப்படி அணிஞ்சா உனக்கு என்ன கேட்கறீங்க, அந்த உனக்கு தெரியுது ரிசல்ட் கருவி காட்டுதா இல்லையா, ஹார்ட் அட்டாக் ஏதோ வச்சு கண்டுபிடிக்கிறீங்க, அடப்புன்னு ஏதோ வச்சு கண்டுபிடிக்கிறீங்க, பிரஷர் ஏதோ வச்சு கண்டுபிடிக்கிறீங்க, அந்த கருவிச்சு பேசுவோமே. அப்ப அந்த கருவியில ரத்தத்தை பாருங்க, அவனுடைய கொழுப்பை பாருங்க, அவனுடைய இதயத்தை பாருங்க, எல்லாத்துலயும் கருவியை பொறுத்துங்க. 100 பேர் கருவியை பொறுத்துங்க, பொறுத்துனீங்கன்னா அதை பார்த்து அப்படி ஒரு அந்த டிவியில நடக்கிற மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இப்படி இப்படி போக சொல்லி விட்டீங்கன்னா காம நேரத்துக்கு அதுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறான், இவனுடைய பல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு எல்லாத்தையும் பாருங்க, வித்தியாசம் இருக்கு. 95 பேருக்கு மாற்றம் ஏற்படுது. அதே மாதிரி 100 பொம்பளை நிப்பாட்டி வச்சு ஒரு ஆம்பளைய டவுசர் மட்டும் போட்டு இப்படி இப்படி வர சொல்லுங்க, அவளும் டெஸ்ட் பண்ணுங்க, ஏறி இறங்குதா, பல்ஸ் கூடுதா. 95-5 இருக்கும், 100-95 பேர் பெரிய பாதிப்பு ஏற்படுது. என்ன செய்யாது அது பார்த்துட்டு திங்கிற மாதிரி பார்ப்பாங்க, கடிச்சு முழுங்கிற மாதிரி பார்ப்பான், அந்த மாதிரி பார்ப்பாளா. அப்ப என்னன்னு கேட்டா, உடல் ரீதியாக ஒரு இந்த ஆணும் பெண்ணு என்பது அல்லாஹ் எப்படி படைச்சிருக்காங்க கேட்டா, அந்த ஹார்மோன் மூலமா தூண்டப்பட்டு ஈர்க்கப்பட்டா தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமா இருந்தா தான் மனித குலம் பல்கி பெருக முடியும். ஒரு ஆண் பெண்ணை பார்த்து ஆசைப்படலன்னு வைங்கன, அப்ப மனித இனம் பெருகாது. அது மனித இனம் பெருகணும்னு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் வரணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில செட்டப்புகளை பண்ணி இருக்கிறான். அந்த செட்டப்பின் காரணமாக இதெல்லாம் நடக்கிறது. பெரிய தப்புன்னு சொல்ல இயலாது, இப்படி இருந்தா இதெல்லாம் நடக்கும் பழங்களா. அது வர இது மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் இப்ப என்ன விளங்கி கொள்கிறோம், பெண்கள் குறைவாக ஆடை அணிவது ஆண்களை பாதிக்கிறது என்பதை நீ எந்த விஞ்ஞானி வேண்டாம் கூட்டிட்டு வா, ஆய்வு கொடுத்து கொண்டு போவோம். இதை நிரூபிச்ச பிறகு என்ன சொல்ல வர்ற, நாங்க நிரூபிச்சு காட்டணும். இந்த 100 ஆம்பளை 100 பொம்பளை ரெண்டு பேரும் நடக்க விட்டு பாத்துருவோம், என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குங்கிற பாத்துருவோம். அப்ப வந்து ரிசல்ட் வச்சு முடிவு பண்ணுமா இல்லையா, இவனுக்கு இவ்வளவு பதட்டத்தையும் ரத்த கொதிப்பையும் ஏற்படுத்தி பலவிதமான பிரச்சனையும் ஏற்படுத்துன்னு சொன்னா, அப்ப இது ஒரு என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படுத்துது. அப்ப ஒரு சமுதாயத்தில் பாதியா இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய உள்ளத்தை பாதிக்க செய்து அவனுடைய மனசை கெடுத்து அவனுக்கு பிரஷர் அதிகப்படுத்துவது நல்லதா. அப்ப நாங்க அணிஞ்ச உனக்கு என்ன, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இது ஒரு விஷயமா இருக்குது. இதை விட இன்னொரு ஆய்வு, முக்கியமான ஆய்வு, என்ன ஆய்வு என்று கேட்டால், இந்த பெண்கள் வந்து இது வந்து ஒரு தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம், பெண்கள் வந்து ஒரு கவர்ச்சிகரமா ஒரு செக்ஸியாக ஆடை அணிகிறாங்க பாருங்களேன், இது அதிகமாக ஆண்கள் பார்த்தார்களே ஆனால் ஆண்களுக்கு ஆண்மை குறைந்து விடும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனா விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஆய்வுல நினைஞ்சிருக்கிறான், பெண்கள் கவர்ச்சியாக ஆடை அணிந்து கொண்டு அதையே பார்த்துக் கொண்டு இருப்பார்களே ஆனால் ஆண்களுக்கு மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியாது, அவங்களுடைய இல்லற வாழ்க்கை ஆண்மை அவங்களுக்கு போய்விடும், குறைந்து விடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். எதை வச்சு குறையுங்கிறான், இப்ப ஒரு பெண்களை பார்த்தவொன்னு அவனுடைய அந்த கொதிப்புகள்லாம் ஏற்படுதுல, அதோட சேர்த்து அவனுடைய அந்த இன உறுப்புகள்லாம் என்ன செய்யும், சில வித கசிவுகள் ஏற்படும், திரவங்கள் கசியும். அந்த திரவங்கள் வந்து ஒரு தடவை கசிவு ஏற்பட்ட பிறகு அவன் தாம்பத்தில் ஈடுபட்டான்னா பிரச்சனை இல்லை, தாம்பத்தில் ஈடுபடாம திரும்ப திரும்ப கசிவு 1, 2, 3 வரும்பொழுது மறுபடியும் அவனுக்கு ஆண்மையில் வராது, மறுபடியும் அவனுக்கு சந்தோஷமா அந்த ஈடுபடுவதற்கான அந்த கிளர்ச்சி ஏற்படவே ஏற்படாது. இதை ஆய்வு பண்ணி நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி இது ஆண்களுடைய ஆண்மையை பாதிக்கும். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இல்லற வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி நாடுகள்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லாம் ஓபனா இருக்கிறாங்கல்ல, ஏதோ எந்த ஒரு மறைவும் இல்லாம பெண்கள் அந்த மாதிரி எல்லாம் அரைகுறை ஆடை அணியக்கூடிய நாடுகள்ல எல்லாம் ஆண்கள் வந்து குடும்பத்துல போய் சந்தோஷம் பார்த்து ரசிக்கையோடு மேட்டு முடிஞ்சு போயிருமே தவிர, அப்புறம் மனைவியோட முக்கியமா சந்தோஷமா இருக்கணுமே, அதுல ஃபெயிலியருங்க, ஆள் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அந்த அந்த மாதிரி பார்க்கிற நேரத்தில் அவனுக்கு ஏற்கக்கூடிய திரவ கசிவின் காரணமாக அவனுடைய ஆண்மை தன்மை குறைந்து விடுகிறது. குறைந்து விடுவது வீட்டில் போய் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப இது இந்த அதே நேரத்தில் நீங்க பாருங்க, அரபு நாட்டிலும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேஸ் கூட என் புருஷனுக்கு ஆண்மை இல்லைன்னு வரவே வரல, கோர்ட்ல போய்
என்ன ஜன அடிக்கிறான் உதைக்கிறான் அந்த மாதிரி ஏதாவது வந்து வந்திருக்குமே தவிர எந்த ஒரு இத்தனைக்கு நாலு முன்னாடி வச்சிருக்கான் ஒருத்தனும் அங்க அரபு நாலு மனைவிட்டு இருந்து நாலு வரையும் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அவனுக்கு அது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. என் கணவர் என்னை திருப்தி படுத்தலைங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி இத்தனைக்கு இஸ்லாமிய நாடுகளில் தயவு சீசி பெண்களுக்கு ஈஸியா கொடுத்துருவாங்க, குழா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இருக்கிற ஒரு நாட்டில் கூட செலவு விஷயம் பண விஷயம் அந்த மாதிரி மேட்டரை சொல்லிக்கிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டு வளர்த்து வந்திருக்கே தவிர இந்த மாதிரி ஒரு அறிதலும் அறுதாக வந்திருக்கிறது. அதே நேரத்தில் வந்து மேலை நாடுகளில் போனீங்கன்னு சொன்னா பாதிக்கு பாதி பொண்ணையனா இருக்கான்னு சொல்லி ஆம்பளை சரியில்லைன்னு சொல்லி பாதிக்கு பாதி கேஸ் டைவர்ஸ் பொம்பளைய கேட்கறாங்க. பாதி கேஸ் என்னன்னு ஆள் நல்லா வாட்டசர்மா பார்த்து நல்லா தான் இருக்கிறான், மேட்ரு இல்லைங்கிறான் கோர்ட்ல போய் பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப எதனால அது காரணம் இதெல்லாம் வச்சு என்ன செய்யறான், பல ஆய்வு செய்யறான். இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டீர்கள் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு பண்றான், அமெரிக்கன் சோசியலாஜிக்கல் ரிவியூன்னு சொல்லி ஒரு நிறுவனம், அவங்க இந்த மாதிரி சமூக அமைப்புகளை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உலகம் முழுவதும் இந்த மேட்டர் ஆய்வு செய்யறாங்க. எந்த மேட்டர், ஆண் பெண் இந்த செக்ஸ் மேட்டர் என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தில் உள்ள டிஃபரண்ட்களை மத ரீதியா இன ரீதியா மொழி ரீதியா நிற ரீதியா நாடு ரீதியா கலாச்சார ரீதியா என்ன மாதிரியெல்லாம் டிஃபரண்ட்கள் இருக்கு உலகத்தில் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ஆய்வு பண்றாங்க. அப்படி ஆய்வு பண்ணும் பொழுது 31 நாடுகள் இந்த ஆய்வு நடக்குது. 31 நாடுகளுக்கு என்ன செய்யறாங்க, சும்மா உட்கார்ந்து இருக்கிறது பண்ணல, 31 நாடுகளில் போய் ஆராய்ச்சி பண்றாங்க. அது எவ்வளவு பேர்ட்ட பண்றாங்க, ஒரு நாட்டுக்கு 2 பேர் 3 பேர் அந்த கணக்கில் பண்ணல, 31 நாட்டில் 620,000 பேர்த்த ஆய்வு பண்றாங்க. 31 நாட்டில் போய் ஆய்வு பண்றாங்க இந்த அமெரிக்க ஆய்வு நிறுவனம். ஒரு மொத்தம் எவ்வளவு பேர்த்த ஆய்வு பண்றாங்க, 620,000 பேர். ஒரு நாட்டுக்கு எத்தனை நீங்க கணக்கு பண்ணி வகுத்து பாத்துக்கிறீங்க. அப்ப 31 நாட்டில் 620,000 பேர்த்த ஆய்வு பண்றாங்க. என்ன மாதிரி ஏஜ்ல ஆய்வு பண்றாங்கன்னு கேட்டா 15 வயசுல 50 வயசுக்குள்ள, அதுக்கு மேல உள்ள ஆய்வு வேலை இல்ல, அதனால அது விட்டுறாங்க. 15 கீழே உள்ள உடனே வந்து அதுல கூட 15 எடுத்திருக்காங்க. இவங்க மைனர் பஞ்சாயத்துக்கும் தீர்வா இருக்குது, 18 எடுக்கல, 15 யாரும் திருப்பாயிரம் வாங்கி வணங்கி தானே செய்யறான். பொம்பளை ஆம்பளை யாரா இருந்தாலும் 15 தெளிவாயிரம் வாங்கிங்கிறதுனாலதான் அவன் அமெரிக்கா என்ன செய்யறான், 18 30 எடுக்காம 15 எடுக்கிறான், 15 மேட்டர் ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கறதுக்காக வேண்டி அதை ஆய்வு பண்றான். 15 50 வயசு வரைக்கும் உள்ளவங்களை மட்டும் ஆய்வுல எடுத்துக்கிறான். 620,000 பேர் எப்படின்னு கேட்டா 15, 16, 17, 18, 20, 50 இந்த மாதிரி ஏஜ் குள்ள உள்ளவங்க. இது எவ்வளவு நாள் பண்றான் அதை பார்க்கணும். இந்த 620,000 பேர்ட்டையும் டீம் போய் நம்ம அறிக்கையில இந்த விசாரணை கமிஷன் போடுவாங்க இல்ல, 3 நாள் விசாரணை முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி விசாரணையா இது 8 வருஷம். எவ்வளவு நாள் ஆய்வு பண்றான், 8 வருஷ காலம். எத்தனை நாள் கணக்கு பண்ணிக்கிறீங்க, அப்ப 8 வருஷ காலம் இந்த மேட்டர் 620,000 ஒரு நாட்டுக்கு குழுக்களை அனுப்பி சில கேள்விகள் எல்லாம் தயார் பண்ணி சில இதெல்லாம் வச்சு என்ன செய்யறான், ஆய்வு பண்றான். இந்த ஆய்வுல என்ன செய்யறான்னு கேட்டா அவன் வந்து திருமணம் ஆகாத மலையே கணவன் மனைவிங்கிற மேட்டர் இல்லாமலேயே அந்த உடலுறவு கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு இருக்கிறான். எப்படி இருக்கிறான், திருமணத்தின் மூலமா சந்தோஷமா இருக்கிறத விட்டுருங்க, திருமணம் விபச்சாரம் செய்யறவங்க அப்படி செய்ய அவன் நாகரிகமா வார்த்தையை போடுறான், நம்ம பரிசுன்னு சொல்ற வார்த்தையை விபச்சாரம் செய்யறான். விபச்சாரத்தின் மூலமா சந்தோஷம் அடையக்கூடிய ஆண்கள் பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு ஆய்வு பண்றான். எப்படி ஆய்வு பண்றான், முஸ்லீம்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யூதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இப்படி மதவாரியாக பிரிச்சு என்ன செய்யறான், அவன் ஆய்வு பண்றான். ஆய்வு பண்ணும் பொழுது முதல் இடம் யாருக்கு கிடைக்குதுன்னு கேட்டா யூதர்களுக்கு கிடைக்குது. இதுல விபச்சாரத்தில் கூடுதலாங்கிறது 94%, 194 பேர் போக்கு. யூதர்கள் என்ன செய்யறான் கேட்டா 100 பேர் இருந்தான்னு சொன்னா ஆம்பளை பொம்பளையோ 100 பொம்பளை எடுத்தா 94 பொம்பளை விசாரி இருக்கிறான். புருஷன் இல்லாத முறையில 100 ஆம்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னா 94 ஆம்பளை இப்படி தான் இருக்கிறான். அவங்க புள்ளி ஓரத்தில் கணக்கு எப்படி சொல்றான்னு கேட்டா 194 பேர் யூதர்கள் இந்த மாதிரி இந்த 620 அவன் எடுத்த 620 அதுக்கு அந்த 50 மேலே எல்லாம் கிடையாது, 5 கீழ எல்லாம் கிடையாது. இந்த ஏஜ்ல உள்ளவர்களை எடுத்துக்கொண்டு அவன் ஆய்வுக்கு செஞ்ச 620,000 பேருக்குள்ள ஆய்வு செஞ்ச வகையில யூதர்கள் வந்து 94% பேர் வந்து கணவனா போங்கடா கல்யாணமும் பண்ணாவது இஷ்டப்படி நம்ம நடக்க வேண்டியதானே, பேருக்கு புருஷன் இருப்பா நான் எங்க போய்க்கிறோம், பேருக்கு பொண்டாட்டி இருப்பா நான் எங்க போய்க்கிறோம், இப்படிங்கிற ஆளுக்கு தான் 94 பேர் இருக்கிறாங்க. அடுத்ததாக என்ன செய்யறான்னா அப்ப கிறிஸ்தவர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, யூதர்கள் 94 ஆயிடுச்சு, கிறிஸ்தவர்கள் எவ்வளவு கேட்டா 79 பேர், 100 எவ்வளவு,
79 இப்படினு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம சொல்லல, அந்த ஆய்வுடைய முடிவு இது. 179 பேர் என்ன செய்யறாங்க, திருமணத்தின் மூலம் தான் அப்படி அவசியம் கிடையாது, கல்யாணம் ஃபார்மாலிட்டிக்கு, கல்யாணம் பண்ணாமலே இப்ப நான் ஜாலியா இருந்துக்கலாம் என்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து 179 இருக்கிறாங்க. அதுக்கடுத்து புத்தர்கள், புத்த மதத்தை பின்பற்றவங்க, அவங்கள என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணாங்கன்னா, அவங்க கொஞ்சம் குறைஞ்சி 65 வர்றான். அவன் யூதன் 94, இவன் வந்து 79 கிறிஸ்தவர்கள். புத்தர்கள் எவ்வளவு இருக்காங்க, 65 இருக்கிறாங்க. அடுத்து இந்துக்கள் எடுக்கிறான், இந்துக்கள் எடுத்து அவன் 13 இருக்கிறாங்க. 116 அவங்களோட எவ்வளவு பரவாயில்ல, 94 79 75 பார்க்கும் பொழுது 113 அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்துக்கள் தான் எடுக்கிறாங்க. இந்துக்கள் எடுத்து என்ன செய்யறான், 113 பேர் இந்த மாதிரி. என்ன இந்து மதத்தில் இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பா உண்டு, கண்டபடி இருக்கக்கூடாது, கல்யாணம் தான் பண்ணனு, கல்யாணம் இல்லாம செய்யக்கூடாதுங்கிறதா ஓரளவுக்கு என்ன செய்யறாங்க, அந்த கலாச்சாரங்கிற அடிப்படையில் அவங்க பேணி கொண்டு வர்ற காரணத்தினால அவங்கள சதவீதம் எவ்வளவு இருக்கு, குறைவா இருக்கு, 13 தான் இருக்குது. மீதியுள்ளவர் கரெக்டா அந்த மாதிரி தவறான முறையில் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் எடுத்தா 104 தான் வருது. 94 எங்க, 4 எங்க, ஆராய்ச்சி பண்றான், என்னடா இது, எல்லாரும் தான் ஆய்வு பண்றான், இவன் ஆம்பளை அவள இவன் அவன ஆம்பளை தான், இவளும் பொம்பளை அவளும் பொம்பளை தான், இதுல உள்ள ஆம்பளை எடுத்தாலும் அது உள்ள பொம்பளை எடுத்தாலும் 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 4 பேர் தான் இந்த மாதிரி விபச்சாரத்தின் மூலமாக இருந்துட்டு இருக்கிறான். தவிர 96 பேர் இப்படி இருக்காங்க, அவன் நம்ப முடியல. ஏன் அவன் அதுல ஊறிப்போம் அந்த நாட்டில் இருக்க பாக்கிறானா, 94 79 பார்த்தவனுக்கு இது வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கிறது, அதிசயமா இருக்கிறது. அது அவன் நாட்டில் உள்ள முஸ்லீமே எடுக்கிறான், அந்த நாட்டு கலாச்சாரம் அவனை பாதிக்கல. முஸ்லீம் எங்க உள்ள முஸ்லீம் மட்டுமா இருப்பான், அந்த அமெரிக்கா முஸ்லீம் இருப்பான், அங்க இந்த மாதிரி அவுத்து போய் எல்லாத்தையும் காட்சியை பார்க்கத்தான் செய்யறான். இருந்தாலும் அவன் கண்ட்ரோலா என்ன செய்யறான், ஸ்டெடியா இருக்கிறான். அதெல்லாம் பார்த்து என்ன செய்யறான், ஆச்சரியப்பட்டு இந்த புள்ளி வரத்தை சொல்றாங்க. அதோட அந்த ஆய்வுகள் என்ன சொல்றான் கேட்டா, இதுல வந்து முஸ்லீம் நாடுகள்ல தான் எய்ட்ஸ் குறைவா இருக்கிறது, முஸ்லீம் நாடுகள்லாம் என்ன இருக்கிறது, எய்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது என்கிறதும் கூடுதல் தகவல் சொல்றான். இதை சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே இது ஒரு பெரிய சர்ச்சையாகும். கிறிஸ்தவ மக்கள் மத்தியெல்லாம் என்ன செய்யுது, என்னங்க நம்ம இதுல உழவு பேர் இருக்காங்களா, ரொம்ப கேவலமா இருக்க, நம்ம இதுல இந்த மாதிரி ஒழுக்க கேட்டு ஜாஸ்தியா இருக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் வந்த உடனே அப்ப அமெரிக்காவில் இந்த கத்தோலிக்க பல்கலைக்கழகம் அவங்கள்ட்ட கருத்து கேட்கிறாங்க, இதை பத்தி, இந்த ஆய்வு பத்தி, இந்த மாதிரி 31 நாட்டில் போய் 620,000 பேர்த்த ஆய்வு பண்ணி 8 வருஷம் உழைச்சி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இது என்ன, ஏன் இப்படி நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மள்ட மேட்ரு என்ன, முஸ்லீம்கள்ட்ட மட்டும் ஏன் கம்மியா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அவங்க அந்த அவர் சொல்றாரு, யார் சொல்றாரு, கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தினுடைய இவர் பேராசிரியர் சொல்றாரு, முதல்வர் சொல்றாரு, இதுக்கு ஒரே காரணம் அந்த பெண்களுடைய ஆடை தான். அவர் என்ன சொல்றாரு, முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆடை அவங்களை வந்து தூண்டக்கூடிய விதமாக இருக்கவில்லை, வேறுபடுத்தி பார்க்கிறாங்க, ஆண்கள்டும் பெண்கள் வேறுபடுத்தி நடக்கிற காரணத்தினால முறைகேடான பாலியல் விஷயத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், அதுதான் காரணம், அவங்களுடைய ஆடையினாலதான் இந்த கொள்கை கோட்பாடுலாம் காரணம் சொன்னா அது பாதிக்குங்கிறதுனால என்னமோ உள்ளதையும் சொல்றாரு அந்த பாதிரியார். என்ன சொல்றாரு, நம்ம அந்த ஆடை விஷயத்துல நம்ம இஷ்டத்துக்கு விட்டுறோம், அவங்க இந்த மாதிரி சொல்ற காரணத்தினால திருமணம் மூலமாகத்தான் அந்த சந்தோஷத்தை அடையணும் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதன்மையான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுடைய ஆடை கலாச்சாரம் தான். இந்த ஆடை கலாச்சாரத்தின் காரணமாக என்ன செய்யறது, அவங்க அந்த மாதிரி தூண்டப்பட்ட தப்பு செய்ய தூண்டும், அந்த மாதிரி பார்த்து பார்த்து இருந்தால் தூண்டுறது தூண்டும். அப்ப நம்ம சமூகத்தில் இந்த மாதிரி பெண்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் பார்த்து அப்படி செய்யணும் அப்படின்னு என்ன போறது தானே. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தின் காரணமாக இவங்கள்ட்ட அது குறைவா இருக்கிறது. அப்ப இது என்ன காட்டுகிறது, இந்த நம்ம வேணுங்கிற குடும்ப வாழ்க்கை வேணும் எல்லாரும் பேசுறான், குடும்ப அமைப்பு சீரழிக்க கூடாதுங்கிறான், குடும்ப அமைப்பு ஒன்னு இல்லாம போச்சுன்னு வைங்க, அப்ப ஜெனரேஷன் இல்லாம போயிடும். குடும்ப அமைப்பு ஒன்னு இல்லாட்டி என்னாவும், கணவன் மனைவி பிள்ளைண்டு ஒரு மெத்தட் இல்லைன்னு வைங்க, அப்படின்னா என்னவாவது சந்ததி பெருக்கம் இருக்காது, நம்ம தான் கடைசி ஜெனரேஷன் இருப்போம். சும்மா சந்தோஷம் அனுபவிச்சுட்டு போறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைத்தோமையானால், அப்ப பிள்ளையை பெறது சுமக்கிறது கணவன் மனைவின்றத ஒரு கூட்டு பொறுப்பு வரும், அதெல்லாம் வராதுன்னு சொல்லும் போது பிள்ளை பெற மாட்டாங்க, பிள்ளை பெறலன்னா இதோட உலகமே அழிஞ்சு போயிடும், மனித குலமே இல்லாம போயிடும். அதனால எல்லாரும் இப்ப கவலைப்படுறாங்க, எல்லாரும் என்ன செய்யறான், இந்த குடும்ப அமைப்பை நம்ம சீரத்துக்கு பார்க்கணும், விவாகரத்து அதிகமாகி போச்சு, அந்த விவாகரத்தை நம்ம எடுக்க போறோம், விவாகரத்தை நம்ம பின்னாடி எடுப்போம். அப்ப உலகம் போற விவாகரத்தை பத்தி கவலைப்படுறான், இதெல்லாம் உழைக்கிறதா இருந்தா குடும்ப அமைப்பு இறுக்கமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவிங்கிற அந்த உறவை கொண்டுதான் வாழணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்தால் விபச்சாரம் இருக்காது, இந்த டெல்லி மாநில பஞ்சாயத்து நடக்காது. இதெல்லாம் ஆய்வு பண்ணி விஷயத்தில் என்ன சொல்றாங்க, இதுதான் ஆடைதான் காரணம்ங்கிறான். இப்ப இந்த ஆய்வு வந்து ஒரு கிறுக்கன் செஞ்சது கிடையாது, ஒரு ஆய்வாளர் பெரிய பெரிய நிபுணர்களை போட்டு பல நாடுகளுக்கு அனுப்பி
இந்த ஆய்வு செய்யறதுக்குன்னு சில ஃபார்முலா வச்சுக்கோ. ஏன்னா பண்றவங்க இல்ல, எல்லாருக்குரிய ஃபார்முலா கால்குலேஷன் எல்லாம் பண்ணி அதுக்குள்ள கொஸ்டின் அப்படி ஆயிரக்கணக்கில் அந்த கொஸ்டின் எல்லாம் உண்டாக்குவாங்க. அந்த மாதிரி வைத்து தேடி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை கண்டறிகிறாங்க. முஸ்லீம்கள் தான் குடும்ப அமைப்பை கட்டி காட்டுகிறார்கள். அது காரணம் ஆடை. அது காரணம் என்ன? ஆடைனா என்ன? முகம் கையை தவிர மற்றதை மறைத்த நிலையில் பெண்கள் இருக்கிற காரணத்தினால்தான் முஸ்லீம்கள் மத்தியில் இந்த நல்ல ரிசல்ட் காணப்படுகிறது. இந்த ஆய்வு வைத்து பார்க்கும் பொழுது எதை மாத்தன? இஸ்லாத்தை இவங்க இல்லையா? இஸ்லாத்தை மாத்தணுங்கிற, இஸ்லாத்தை மாத்தணும் தான் கேள்வி கேட்கிற. இந்த ஆய்வுக்கு பதில் சொல்லிவிட்டு முத ஒரு டெஸ்ட், நம்மளா ஒரு டெஸ்ட் கொடுத்தோம்ல, அதுக்கு பதில சொல்லிட்டு மாத்து. அல்லது இந்த விஞ்ஞானி ஆய்வு செஞ்சாங்கல்ல, இந்த ஆய்வுக்கு பதில் சொல்லிட்டு என்ன செய்ய மாத்துவா, இது பொய்னு சொல்லு. அதெல்லாம் கிடையாது, நாங்க எல்லாம் அவுத்துப்பட்டு குடும்பத்தை கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் கிடையாது, எல்லாம் திறந்து போட்ட இடத்துல ஏசி இல்லைன்னு சொல்லு. திறந்து போட்ட இடத்துல ஏசியா இருக்குது, மூடிக்கிட்ட இடத்துல ஏசி இல்லைங்கிறான். ஆடைகளை மூடி இருக்கக்கூடிய நாடுகள்ல, முஸ்லீம் நாடுகள்ல ஏசி மிக குறைவு. இதை பத்தி பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல ஏசி ஜாஸ்தி ஆகுது. அப்ப ஏசு காரணம் முறைகேடான பாலியல் உறவு, அப்ப முறைகேடான பாலியலுக்கு காரணம் ஆடை. அப்ப எல்லா ஆடைகளை பின்னாடி பண்ணியிருக்கிறது. இந்த ஆடையின் காரணமாகத்தான் இப்படி எல்லாம் கண்டுபிடித்து, இதெல்லாம் ஏதோ போற போக்குல அறிவுஜீவியுடைய வாதங்கள் இல்ல, ஆய்வாளர்களுடைய வாதம், இதெல்லாம் விஞ்ஞானிகளுடைய வாதம். போற போக்குல பேனோட மையில் இருந்து எழுதிருப்பாங்க, அறிவுஜீவின் பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி. அவனுடைய அர்த்தமற்ற வாதம் இல்லை இது. இது சயின்டிபிக்காக ப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள். இது ஒரு விஷயம் ஆச்சு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொருத்த பாருங்க, ரஷ்யாவில் ரொம்ப புகழ்பெற்ற சில நாடுகளில் புகழ்பெற்ற டாக்டர் சில பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலும் என்ன செய்வாங்க, இவர் தமிழ்நாட்டில் இவர் புகழ்பெற்றவர், இந்தியாவில் இவர் புகழ்பெற்றவர் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ரஷ்யாவில் ரொம்ப புகழ்பெற்ற டாக்டர் யாருன்னு கேட்டா, லீனாய்ட்னு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அவர் ஒரு ஆய்வு பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா, பெண்களுடைய ஆடையுடைய அந்த இறுக்கமான ஆடைகள்னால, அவங்க கவர்ச்சியான ஆடை அணிகிறதுனால ரெண்டு பாதிப்பு ஏற்படுகிறது. ஒன்னு, ஆண்களுக்கு ஆன்ம குறைவு ஏற்படுது. நான் சொன்னேன்ல அந்த மேட்ரு, ஆண்களுக்கு ஆன்ம குறைவு ஏற்படுது. ரெண்டாவது, அவங்களுக்கு நரம்பு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன சொல்றான், ஆடை இறுக்கி அந்த ஜாக்கெட் இறுக்கி போட்டு அதுக்கு மேல அந்த மாதிரிலாம் போடுறாங்க. பெண்கள் போடுறத பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு போட முடியாது. உள்ளாடைன்னு ஒண்ணு போடுவாங்க, அதை இழுத்து கஷ்டப்பட்டு போட்டு அப்படி இறுக்கி போடும் பொழுது அதுல என்ன செய்கிறது, அந்த அந்த பட்டை, எலாஸ்டிக் பட்டை இருக்கும்ல, அந்த எலாஸ்டிக் பட்டை இருக்கிறது அழுத்தமா இல்லையா? அழுத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் நரம்பு மண்டலம் இருக்கா இல்லையா? எந்த ஒரு இடத்துலயும் நரம்பு இல்லாட்டி மனுஷன் வாழ முடியுமா? நரம்பு மண்டலத்தின் மூலமா கண்ணுக்கு தெரியாது, நுணுக்கமான கோடான கூடிய நரம்புகள் என்ன செய்யறது, ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது. இப்படி இறுக்கி எப்படி அமைக்க வச்சிருந்தோம்னா என்னவாகும், நீங்க வேண்டாம் டெஸ்டுக்கு பண்ணுங்க, நீங்க இறுக்கி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கட்டி வைங்க, ரப்பர் பேண்டை போட்டு ஒரு நாளை கட்டுங்க, இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க, கைய ஒரு நாளை கட்டலாமா, ரெண்டு மணி நேரம் கட்டுங்க பாப்போம், இப்படி ஜில்லுண்டாகும். இது இது சூடா இருக்கும், இது ஜில்லுன் இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் எல்லாத்தையும் ஒரு சாதாரண ரப்பர் பேண்ட், ரொம்ப நீங்களே டெஸ்ட் பண்ணலாம், பெரிய விஞ்ஞானிக்கு வேண்டியது இல்ல, நீங்களே ஒரு இந்த விரல்ல ரப்பர் பேண்டை ஒரு போட்டு லேசா கூட இறுக்கி, ரொம்ப கூட இருக்க வேணாம், லேசா இறுக்கி வச்சு பாருங்க. ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு சொட்டு பார்த்து வித்தியாசம் தெரியும், உங்களுக்கே டிஃபரெண்டா தெரியும், வேற விரல் மாதிரி தெரியும். இது வேற ஆளுடைய நம்ம சாமான், நம்ம பொருள் இல்ல, வேற நமக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒண்ணு நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி துண்டான மாதிரி, எந்த கனெக்ஷன் இல்லாத மாதிரி அவர் போறத பாக்குறோம். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த இறுக்கி ஆடை அணிகிறீங்க, ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க, இறுக்கமாக போட்டு ஜாக்கெட் போற அந்த மாதிரி போட்டு நெருக்கி போடுறதுனால என்ன ஏற்படுகிறது, ஒவ்வொரு இடமும் அந்த தோலை அழுத்தி நரம்பு மண்டலத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி அது படிக்கு நாளடைவில் என்னவாகும், ரத்த ஓட்டத்தை கடுமையா பாதிச்சிடும். அவங்களுக்கு பிற்காலத்தில் பலவிதமான நோய்கள் வருவதற்கு அது காரணம். இவங்க வந்து ஏதோ ஒரு எடுப்பா இருக்கணுங்கிறது அந்த வேலையை செய்யறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு ஆடை என்பது மறைக்கிறது தொழுதொன்று இருக்க வேண்டும், லூசாக இருக்க வேண்டும். இறுக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆடையா, அது ஜெயில போட்டு கட்டி வைச்சா அது ஆடுங்கிறானா, லூசா இருந்தது ஆடைங்கிறது, ஆடைங்கிறது லூசா தானே இருக்க வேண்டும். அப்ப இறுக்கி புட்டுச்சு ஒட்டம்பிட்டு நவட்ட முடியாம நவட்டினா கிழிஞ்சு போற மாதிரி, கிழிஞ்சு போய் அது மாதிரி அப்படி இருக்க போறாங்க, இப்படி கை எப்படினாங்கன்னு வைங்க திருச்சு போயிடும். அந்த மாதிரியா ட்ரெஸ் போடுறது? அப்ப ட்ரெஸ் என்பது வந்து லூசாக உடம்பை மறைக்கக்கூடிய விதமாகத்தானே இருக்கணும். அப்ப இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்றது, எதுக்கு இதை சொல்றோம், இது ஆரோக்கிய குறைவான இந்த போக்கு. புர்கா அணியக்கூடிய நம்ம சமுதாய பெண்கள்தான் உள்ளாடைகள் விஷயத்தில் இப்படிதான் இருக்கிறார்கள், அதனுடைய தீமையில் வழங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இருக்கமா போடுறோமே, இது உடல்ல எவ்வளவு ஆரோக்கியம், நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிச்சு பல வித நோய்கள் வருது, அதுக்கெல்லாம் தெரியாது காரணம். ஆனால் பிறகு தெரியும், அந்த ரத்த ஓட்டங்கள் எல்லாம் பாதிச்சு அந்த இடம் அப்படி கண்டி போய் அந்த இடத்துல சப்ளை குறைவானவன்னு என்ன செய்யும், வேகமா வரக்கூடிய இந்த இடத்துல வந்து லேசா தான் போகும். இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், அடைஞ்சு பெருமளை எல்லாமே
அழுத்தமா வேகமான ஃப்ரீயாக அந்த பாதை இருக்காதா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற காட்சி பார்க்கணும். அப்ப அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இது வந்து அரபு நாடுகள்ல வந்து இந்த ஆண்மை குறைவு கம்மியா இருக்கிறது அவன் ஆய்வு செய்யறான். அந்த ரஷ்யாவுடைய புகழ்பெற்ற டாக்டர் என்ன செய்யறான்னா, அரபு நாடுகள்ல ஆண்மை குறைவு கம்மி, அவங்க ஆண்மையோடு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடையை வந்து இறுக்கமாக போட்டு அதன் மூலமாகவே என்ன செய்யறாங்க, இவங்க தங்களுடைய இதுகள்லாம் கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறான். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். ஆண்கள் கூட சொல்றான், நீங்க இறுக்கமா டை போட்டுறாதீங்க, டையை கட்டுற கட்டுறாங்கல்ல லூசா கட்டுங்க, இறுக்கமா கட்டினீங்கன்னு சொன்னா அந்த டையினால என்ன செய்யும்னா, அந்த கழுது மூளைக்கும் உடலுக்கும் வரக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய இதுதான் கனெக்ஷன், ஜங்ஷன் பாக்ஸ் தானே இருக்குது, அதுல வரக்கூடிய நரம்புகளை அழுத்தும் பொழுது அப்படி செப்பல குறைஞ்சிடும். இந்த ரத்தம் வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு போதா இல்லையா, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது தேவையான ஆக்சிஜனை உடம்பு கூட கொண்டு போகுது. அப்ப சீரான பாதை இருந்தா தான் ஒழுங்கா கொண்டு போகும். ஒரு வாய்க்கால தண்ணி வந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு கள்ளத்தி போட்டா அந்த வேகத்துல வராதுல்ல, வேகமா வரும். ஒரு கல்லு கெடுக்கிற இடத்துல கொஞ்சமா தான் நடந்து போக வரும். அந்த மாதிரி என்ன ஆகும், ஒரு அழுத்தி பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னா வேகமாக சப்ளை எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த இடத்துல வந்தோம்னா மெதுவா போகும், அங்கிருந்து வரக்கூடிய என்ன செய்யும் மெதுவா வரும். அப்ப மூளைக்கும் போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது, பாடிக்கு உடம்புக்கும் ஆக்சிஜன் கிடைக்காது. நீங்க டைய கூட இறுக்கி போடாதீங்க, ஆண்கள் கூட ஜீன்ஸ் போடாதீங்க சொல்றான். ஆண்கள் கூட இறுக்கமா உடம்பு போட்டு இருக்க கூடாது எந்த ஒண்ணுமே. அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆடைகளை வகுத்துக்கிறங்க. நான் சொல்லக்கூடிய இது வந்து எதை காட்டுகிறது, அப்ப இறுக்கமாக கவர்ச்சியாக ஒரு பெண்கள் ஆடை கவர்ச்சியா வேணும்னு சொல்றோம். இஸ்லாம் வந்து இந்த கை முகத்து தெரிகிறவங்க தவிர மற்றதை மறைச்சா மட்டும் போதும்னு சொல்லல, இறுக்கமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சிப்பட்டு இறுக்கமான ஒரு லெகின்ஸ் மாதிரி ஒரு துணியில தங்கி போட்டுட்டான்னு வைங்களேன், முகமும் கைதான் எனக்கு தெரியுதுண்டா, அணிஞ்சு அணியாத ஆடையெல்லாம் இருக்க அப்படிதான் இருக்கும் அப்படி காட்டுற மாதிரி இருந்துச்சாலும் அதுவும் இஸ்லாமிய ஆடை இல்லை. இஸ்லாமிய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்றால், முகம் கையை தவிர மற்ற உறுப்புகளை மறைக்கணும், அதனுடைய கனபரிமாணங்கள் தெரியக்கூடாது காட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். மெல்லிய கண்ணாடி மாதிரி ஒரு ஆடையை போட்டுக்கிட்டு முகம் கைக்கு தான் மற்ற மறைச்சிட்டா மறைச்சு மறைக்காம இருந்தா அது எப்படி இருக்க வேண்டும், கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது, இறுக்கி பிடிக்கிற விதமா இருக்கக்கூடாது இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் சொல்றான், அரகுறையா மறைச்சாலும் ஆபத்து, இறுக்கி பிடிக்கிற மாதிரி நீங்க போட்டாலும் இருக்கு, அதுக்குள்ள ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அது விஞ்ஞானிகள் வந்து இப்ப சொல்றாங்க. இதனால வந்து உடம்ப பாதிக்கும். அப்ப இப்ப வந்து இஸ்லாத்தை மாத்தணும்னு சொன்னாங்களே, இப்ப இவங்க சொல்றது வச்சு எதை மாத்தணும், இப்ப அவங்க மாத்தணும் மாத்தணுமா, அவங்க தான் மாத்தணும். அப்ப பெண்கள் விஷயமாக இந்த ஆடை சம்பந்தமாக நம்ம நிறைய தப்பு செய்யறோம், விளங்காம தப்பு செய்யறோம். பெண்கள் சில பேர் விரும்புகிறார்கள் என்பதற்காக, அல்ல பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக, இந்த பெண்ணுரிமை சங்கங்களுடைய எதிர்ப்பு வந்துவிடும் என்பதற்காக சரியான கருத்தை கூட மாத்தி பேசக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம எதை பார்க்கணும், இதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எது நல்லது, எந்த மாதிரியான ஒரு ஆடை அணிவது ஆண்களுக்கும் நல்லது பெண்களுக்கும் நல்லது சிந்திக்கணுமா இல்லையா, இது சம்பந்தமா எவ்வளவு ஆய்வுகளும் எவ்வளவு சட்டத்திட்டங்களும் எவ்வளவு மாற்றங்களும் உலகத்தில் வந்திருக்குங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கிறது. இன்ஷால்லா நாளைக்கு என்ன செய்வோம், இது தொடர்பாக இன்னும் இந்த எவ்வளவு பேர் மாறி மாறி கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாம் சொல்றதா கருத்து சரியான கருத்து என்று நோக்கி யாரெல்லாம் இப்ப திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். இப்ப காட்டுமிராணி தனம் சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த கருத்தை பொய்யாக்கிட்டு இவங்க சொல்றதா சரி என்று எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க என்ற விஷயங்கள்லாம் இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம்.